குட் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சுரேஷ்மா ஃப்ரம் ஜிப் ஒன். லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நியூஸ்லலாம் வந்துருக்கு பிஎஸ்சி வந்து போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க 2:1 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது சொன்னதுக்கப்புறம் நிறைய பர்சன்டேஜ், ஒரு நாள்லேயே 20% ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, எதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, போனஸ் இஷ்யூனா என்ன, எதுக்காக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதை பண்ணணுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கம்பெனி நிறைய பணம் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எந்த கம்பெனி வேணும், இந்த கேஸ் பிஎஸ்சின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் அவங்க சம்பாரிச்சிட்டாங்க, நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது, வந்த லாபம் ரிசர்வ்ஸாக இருக்குது, டேக்ஸ்லாம் கட்டினதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் டிவிடெண்டாக கொடுத்துடலாம், ஒரு போர்ஷன் மட்டுமே, ஏன்னா அவங்களுக்கும் பணம் தேவைப்படுறாங்க இல்லையா, அதனால் கொடுத்துடலாம். ரெண்டாவது, வேறு எதாவது எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சு பண்ணலாம், அந்த பணத்தை வச்சுட்டு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பெரிய எக்ஸ்பென்ஷனுக்கெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா என்றைக்கு வந்து எப்போ பணம் தேவைப்படும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா பல சூழ்நிலைகள்லாம் மாறி பணம் தேவைப்படும், அதனால் ரிசர்வ்ஸ் வச்சுட்ருப்பாங்க. சரி, ஓகே. அதேமாரி என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு பணமாக கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வகையில் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா அதுதான் போனஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த போனஸ் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு. டிவிடெண்ட் கொடுத்தா என்ன ப்ராப்ளம், டிவிடெண்ட் வந்து முதல்லலாம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க டிவிடெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கையிலையோ இல்லை அவங்க கிட்டே வரும்போது அது டேக்ஸே கிடையாது, நம்மளுக்கு வர பணம் நம்மளது தான், நம்ம ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிடலாம், அதில் டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டாம்னு இருந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, நம்மளோட டேக்ஸ் லேப்க்கு தகுந்த மாதிரி அது சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளஸ் டிடிஎஸும் இருக்குது, அந்த மாதிரியான டிடிஎஸ் போக மிச்சம் அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து சில பேர் சில கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்க கம்பெனிஸ் என்ன பண்ணுவோம், போனஸ் இஷ்யூ சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ இந்த கேஸை எடுத்துப்போங்க, 2:1 போனஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 ஷேர் ஆஃப் பிஎஸ்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்பெனியை என்ன பண்ணுது, அவங்க இருக்க ரிசர்வ்ஸ்க்கு வச்சுட்டு உங்களுக்கு 200 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதாவது இல்லாத ஷேர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது கம்பெனியில் இருக்க அந்த கேஷ் அதில் அந்த இருக்கிற அந்த சர்ப்ளஸ் பணத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணம் இதுலேருந்து ஷேர் கேபிட்டல் கம்பெனியோட ஷேர் கேபிட்டலுக்கு போயிடும், அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 ஷேர் கிடைக்கும், 2:1 ரேஷியோவில் இது பண்ணும்போது. இப்போ நம்ம இதுக்கு எதாவது டேக்ஸ் கட்டவுமா, ஆஹா எந்த டேக்ஸுமே கிடையாது, அது ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு எதாவது சார்ஜ் இருக்கா, ஆஹா எந்த சார்ஜுமே கிடையாது, அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வந்துட்டோம். சரி, ஓகே, இதே மாதிரி தானே ஸ்பிளிட் எல்லாம் பண்ணாக்கா ஏறக்குறைய இதே மாதிரி தானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, யூஷுவலாக ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்னாக்கா ஒரு 10 ரூபாய் இருக்கும், போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது இந்த 10 ரூபாய் ஷேரை தான் நம்மளுக்கு வந்து 2,800 ரூபாவோ 2,900 வாட் எவர் இதில் ரேட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துடுவாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வருது, அந்த மாதிரி வருது அந்த அவங்க கால்குலேஷனுக்கு வச்சுப்பாங்க. ஆனால் 10 ரூபாய் தான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணும்போது இருக்குன்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் இதே மாதிரி 2:1 அந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் எல்லாம் பண்ணுறாங்கனாக்கா, ஒரு ஷேரை வந்து இன்னும் 2 ஷேராக பண்ணி, ஐ மீன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கனாக்கா ஃபேஸ் வேல்யூ அப்படியே கம்மியாகிடும். இப்போது சப்போஸ் 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருந்தது 5 ரூபாய் மாறிடும். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கேயும் நம்ம எந்த காசும் கொடுக்க வேண்டியது கிடையாது, நம்மளுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, அதாவது எந்த டேக்ஸுமே கிடையாது. பட் என்னென்னா, இங்கே ஃபேஸ் வேல்யூ கம்மியானது, இருக்கிற ஷேரை அப்படியே 2 பிரித்து கொடுத்துட்றாங்களே தவிர இதுக்காக இல்லை, போனஸில் எக்ஸ்ட்ரா ஷேரை க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ ஷேர் கேபிட்டல், அந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிடும், கம்பெனிக்கும் ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணதால் 20% 25% எல்லாம் பிஎஸ்சி ஏறி இருக்குது, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது மேலே ஒன்று நியாயப்படி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போக வேண்டிய அவசியமே, மேலே போக வேண்டியதுக்கு எந்த அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, கம்பெனியில் ரிசர்வ்ஸாக இருக்கிறது உங்களுக்கு டிவிடெண்டாக பே பண்ணுறது தான், இப்படியாக ரிசர்வ் இது கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டோட்டல் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் என்னென்ன மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னாக்க, இந்த மாதிரி போனஸ் ஷேர் கொடுக்குற கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனி, இதோட ஃபியூச்சர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வாங்கிட்டு இது பண்ண பார்க்குறாங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் இது தான், லாங் டேர்ம் எந்த கம்பெனியும் அதோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் இது தான். ஸோ இதுபடி போனஸ் இஷ்யூ பண்ணாலே உடனே எல்லாம் மேலே போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இது நடந்திருக்கு, நல்ல கம்பெனின்றதுனால நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனஸ் இஷ்யூ பண்ணாங்க உடனே போயிட்டு வாங்கிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ இந்த போனஸ் இஷ்யூ பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ளீஸ் ரைட் இன் த கமெண்ட் ஆர் காலர்ஸ் இந்த நம்பர் கிவன், அதில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் சுரேஷ்குமார் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிபு ஆன் லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள். தேங்க்யூ.